ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்டர் சங்கர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. நம்ம சேனலை காட்டி ஒரு மைக் வாங்கியிருப்போம், அதாவது 3-in-1 மைக் வாங்கியிருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருந்த மைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போயா மைக் தான் வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் உள்ள வயர் உள்ள மைக் வச்சிருந்தோம். இது வந்து வயர்லெஸ் மைக்கு, 3-in-1. இது வந்து நம்ம எப்படி மல்டி பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மைக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறது முன்னாடி நான் இந்த மைக் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் கிட்டத்தட்ட அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2900 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நான் வாங்கியிருந்தேன், எப்படி இதுக்கு முன்னாடி நான் இந்த மைக்கை யூஸ் பண்ணல, ஆனால் இது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நிறைய ரிவ்யூ பார்த்துருந்தேன். இது மைக்கோட பேர் பார்த்திங்க கிரானோரோ இருந்துச்சு. 2 மைக் இருக்குது, ஒரு ரிசீவர் இருக்குது, அதாவது 2 டிரான்ஸ்லேட்டர், ஒரு ரிசீவர் இருக்குது. இந்த மைக்கை வந்து நம்ம 3 பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஆண்ட்ராய்டு, ஐஃபோனு, லேப்டாப்பு, நம்ம கேமரா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என் மொபைலில் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த மைக்கை நான் போட்டு செக் பண்ணிட்டேன். அதை டேரெக்டாக நம்ம கேமராவில் போட்டு அப்படியே யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கலாம், இந்த மைக் வந்து ரிசீவர் ஆக மாட்டேக்கு, மைக் வந்து ரிசீவ் ஆக மாட்டேக்கு. அது மட்டும் இல்லை, ஓப்பன் கேமராவில் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஓப்பன் கேமரா அந்த ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இதில் அந்த மைக் யூஸ் பண்ணால் தான் அது நமக்கு யூஸ் ஆகும். நான் மைக் ஓப்பன் கேமராவிலும் போட்டு பார்த்தேன், ஓப்பன் கேமராவும் ஒர்க் ஆகலை. அதுக்கு பின்னே பார்த்தபோது தான் ஓடிஜி ஆன் பண்ண அப்புறம் தான் அந்த மைக் ரொம்ப செம்மையாக இருக்குது. இந்த மைக்கை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ அன்பாக்சிங் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. பாக்ஸை பார்த்தீங்கன்னா சிறுசாக அழகாக ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதில் பேர் பார்த்தீங்கன்னா கரெனாரான்னு இதில் எழுதியிருக்காங்க. பேர் எனக்கு சரியாக வாய்க்குள் நுழைய மாட்டேங்கி, உங்களுக்கு நுழைஞ்சால் கூட நீங்கள் படிச்சிங்க. அதை டைட்டில் எழுதிட்டு பார்த்தீங்களா, அதுதான் மைக்கோட பேர் கரெனாரான்ட்டு. பாக்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பாக்ஸை பிரிச்சனை அதோடய என்டர்பிரைஸ் இப்படி தான் இருக்குது. அதோடய கம்பெனியோட நேம்பே அந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 2 டிரான்ஸ்மிட்டரில் வந்து கிரானாரா அப்படின்ட்டு 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அதோட பக்கத்தில் ஒரு ரிசீவர் இருக்குது. அது மட்டும் இல்லை, பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தி, அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2-in-1 C-type கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து டிரான்ஸ்மிட்டர் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், சார்ஜ் போயிட்டுனா சார்ஜ் பண்ணிக்கலாம், அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஒரே டைமில் வந்து நம்ம 2 போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயும் ஒரு C-type வந்து சேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசீவரில் போட்டு நம்ம ஹெட்ஃபோன் போட்டு வந்து நம்ம வாய்ஸ் எப்படி கேட்கு அப்படிங்கிறத நம்ம இது மூலிமா கேட்டுக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். அதாவது கேமரா எடுக்கிறவங்க வந்து போட்டு வாய்ஸ் வந்து எப்படி கேட்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மைக்கையும் ரிசீவரும் நம்ம மெர்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதாவது இதில் ஒரு பட்டன், அதில் ஒரு பட்டன் இருக்குது. மைக்கில் ஒரு பட்டன், ரிசீவரில் ஒரு பட்டன் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ரெண்டுமே ஆன் ஆகிக்கிறோம். ஏதாவது ஒன்று மெர்ஜ் ஆகலை அப்படின்னா அதில் வந்து லைட் வந்து ப்ளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம மெர்ஜ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கலாம். இது மாற்றுறதுக்கு ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. மைக் வந்து நம்ம காலரில் மாற்றுறதுக்கும் லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ரிசீவரில் பார்த்தீங்கன்னா C-type கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக் கேபிள் போல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து ஐஃபோனுக்குள்ளே ஒரு ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இது லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம கேமராலையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஃபியூச்சர் வந்து நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 3-in-1, ஏதாவது 3-in-1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம், கிட்டத்தட்ட லாங் டிஸ்டன்ஸ்க்கும் நல்லாவே இருக்குது. அதோட இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மேனுவல் கைடும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி மேனுவல் கைடை படித்து யூஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய பெருசாலாம் கிடையாது, சிம்பிளாகவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தடவை படித்து பார்த்துக்குங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ரிசீவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அது வந்து பவர் பட்டனு. அதை லாங் ப்ரெஷ் பண்ணோம்னா ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும். அந்த க்ரீன் கலர் லைட் வந்து அமந்தமந்து எரியும். அது ஏன் ப்ளிங்காக எரிஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கையில் வச்சுருக்கிற அந்த மைக் வந்து நம்ம அதே ஆன் பண்ணோன்னா ரெண்டையும் மெர்ஜ் ஆகும். மெர்ஜ் ஆகாந்துட்டு இது போல் க்ரீன் கலர் லைட் வந்து ஆஃப் ஆகி தான் எரிஞ்சிட்டு இருக்கும். அதே போல் மைக்கில் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ஆன் பண்ணணும்னா அதில் ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும். அது வந்து நம்ம ஏற்கனவே இந்த ரிசீவரில் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுனால லைட் வந்து ப்ளிங்க் ஆகாமல் அப்படியே மெர்ஜ் ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். நம்ம அதாவது மைக்கையும் ரிசீவரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது செம்மையாக இருக்கும். அதில் வந்து 3 type ஆஃப் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு லைட் ப்ளிங்க் ஆகும். அது ஃபஸ்ட்டு நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதில் ஒரு ஃபஸ்ட்டு மினிமம் ஒரு சின்ன கண்ட்ரோல்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு அடுத்து வந்து செகண்டு இன்னொரு தடவை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா டபுள் லைட் எரியும், அதாவது டபுள் தடவை ப்ளிங்க் ஆகும். அது வந்து நாய்ஸ் கண்ட்ரோலில் செகண்ட் டைப்பு. அதே போல் இன்னொரு தடவை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா 3 தடவை ப்ளிங்க் ஆகும். அப்படி ப்ளிங்க் ஆகும்போது நாய்ஸ் வந்து நம்ம பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து சுத்தமாகவே கம்மி பண்ணிடும், நம்மளோட பேசுகிற வாய்ஸ் மட்டுமே க்ளீனாக கேட்கும்.
இது ஒரு இது ஒரு சூப்பரான ஃபியூச்சர்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்கும், நாய்ஸ் ரெடியூசிங் வந்து நல்லா இருக்கும். நம்ம ரூமில் ஒரு ரூமில் ஒரு கண்டென்ட் பேசுகிறோம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேன் போட்டுட்டு பேசலாம், அந்த ஃபேனோட சத்தம் துளி கூட இதில் வந்து கேட்காது, நல்லாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்டு, இப்போ இதோட ஃப்யூச்சரை வந்து பார்த்தாச்சு, அதுக்கடுத்து இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். நான் அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போது அந்த வீடியோவை காட்டுறேன் பாருங்கள், நான் எந்த அளவுக்கு எவ்வளோ தூரத்துலேருந்து நான் பேசியிருக்கேன், அதோட வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்களே நேர்லேயே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணிட்டேன் மைக்கும் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. இது நான் டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இது வந்து வேலை செய்யுது, இந்த மைக்கோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, இதில் வந்து நாய்ஸ் ரெடிஷன் வந்து இருக்குது, இந்த மூணு ஸ்டெப் ஆஃப் நாய்ஸ் ரெடிஷனும் நம்ம ஆன் பண்ணி காட்டுறேன், இந்த நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து நம்ம பார்த்துருக்கும் போது எனக்கு வந்து தெரியறது, நீங்கள் தான் சொல்லணும். இந்த மைக்கு நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், அது வந்து இப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போய் எவ்வளோ லென்த்துக்கு வந்து அது கேட்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட நான் இப்போ வந்து ஒரு 10 மீட்டர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ ஒரு 10 மீட்டர் வந்திருப்பேன், 10 கூட தான் இருக்கும், ஒரு 20 மீட்டர் கிட்ட வந்திருப்பேன். இந்த கேக்குதா அப்படிங்கிறத தெரில எனக்கு, ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள் அது கேட்குதா இல்லையா அப்படின்ட்டு. பக்கத்தில் கூட பாட்டு ஓடுது, அந்த நாய்ஸ் வந்து கேட்குதா இல்லையா அப்படின்னு தெரில. கொஞ்சம் தள்ளி போய் பார்த்துக்கிறேன், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் அந்த மாதிரி வந்திருப்பேன். 30 மீட்டரில் வந்து வாய்ஸ் வந்து தெளிவாக கேட்குதா இல்லையான்னு தெரில, கேமராக்கு நானே சரியாக தெரிஞ்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், வாய்ஸ் கேட்குதா இல்லையா அப்படின்னு தெரில. இப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் இருக்கும், 50 மீட்டர் இருக்கும், 50 மீட்டரில் வந்து வாய்ஸ் வந்து தெளிவாக கேட்குதா இல்லையான்னு தெரில. ஆனால் இப்போ வந்து நாய்ஸ் ரெடிஷன் வந்து நான் ஆன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன், இது எந்த அளவுக்கு நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இன்னொரு தடவை வந்து நான் செகண்ட் டைம் வந்து நாய்ஸ் ரெடிஷன் ஆன் பண்ணுறேன், இப்போ ஆன் பண்ணிட்டேன் செகண்ட் டைமு. இந்த வந்து பேக்ரவுண்டில் வந்து நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போது பார்ப்போம் எந்த அளவுக்கு அப்படி இருக்குன்ட்டு. இப்போது தேர்ட் டைம் வந்து நாய்ஸ் ரெடிஷன் ஆன் பண்ணுறேன், இப்போ பேக்ரவுண்டில் வந்து நாய்ஸ் வந்து சுத்தமாகவே கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரியவர் வந்து மறைச்சு பார்த்துட்ருக்காரு, என்னென்ன தனியாக பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. இப்போது இந்த நாய்ஸ் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து க்ளீனாக இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரில, நான் போட்டு பார்த்துட்டு காட்டுறேன். கிட்டத்தட்ட நம்ம 50 மீட்டர் போயிருப்போம், அந்த மைக்கில் வந்து வால்யூம் வந்து பிசர் இல்லாமல் நல்லா கேட்குதா அப்படின்னு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து லென்த்தில் போய் பேசுனதை பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வாய்ஸு நாய்ஸ் வந்து ரெடிஷன் பண்ணுறதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக நாய்ஸ் ரெடிஷனில் செம்மையாக இருக்கோ இல்லையோ அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரத்தில் போய் நம்ம பேசும்போது மைக்கு சவுண்ட் வந்து கிளியராக பிசர் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. இந்த கிரெனாரோ வந்து மைக் வந்து நம்ம வாங்கலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம், நம்ம விளாக் போகிற விளாக் பண்ணுறதுக்கெல்லாம் நான் செம்மையாக இருக்கும். நம்ம மைக்கை என்ன வயரை போட்டுட்டு நம்ம தூக்கிட்டே அலையிறதுக்கு இந்த வைரஸ் மைக் வந்து ஒரு ஒருத்தான மைக்குன்னு தான் சொல்லுவேன் நான். இந்த என்ன பொறுத்தவரை இந்த கிரெனாரோ மைக் வந்து ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, சூப்பராக இருக்குது, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இது கரெக்டாக வேலை செய்யுது, சூப்பரான மைக்கு, வாங்கலாம், தைரியமாக வாங்கலாம், கண்ணை மூடிட்டு வாங்கலாம்.